அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னரே திருக்குறள்ல 730வது குறள்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு பசினா மிகுந்த பசி, அதிகமான பசி. ஓவா பினினா குணம் ஆகாத நோய்கள், இன்னைக்கு சொல்லணும்னா பேண்டமிக் இல்லை எபிடமிக் சொல்லி. செரும்பகை அப்படின்னா எனிமிட்டி, நெய்பர்ஸோட ஆல்வேஸ் ஒரு எனிமிட்டி இருந்துட்டே வந்தா. இது மூணும் நாட்டோட சேரக்கூடாது. இதை காக்கிறது தான் மன்னவனோட வேந்தனோட செயல். பசியை போக்க வேண்டும், நோய் நொடியிலிருந்து காக்க வேண்டும், பகைமையிலிருந்து காக்க வேண்டும். இது சேராம இருந்தா நாடு வந்து பலம் பெறும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் போட்டோக்கு பதிலாக நீங்க இந்த போட்டோல ஐயனார் தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டோ போட்டிருக்கேன். ஏன்னா திருவள்ளுவரே ஒரு தர்ம சாஸ்தாவா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இப்போ இருக்கு. இதே கருத்தை தான் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. மணிமேகலை, நிறைய ஔவையார், எல்லாரும் இவங்க எல்லாம் பேசுறது ஒரே மாதிரி இருக்கிறதால இவங்க எல்லாம் ஒரு விதத்துல இந்த சாத்தன் இல்ல அந்த வழிபாடு, ஐயனார் வழிபாடு அதுல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், அந்தளோட ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம். ஸோ இதே விஷயத்த மணிமேகலையில இந்திர விழால நம்ம சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு பார்ப்போம். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வலனும் சுரக்க. இந்திர விழா முடிவுல இதுதான் சொல்றாரு. அந்த காலத்துல இந்திர விழா 28 நாட்களுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா பெரும்பாலும் மழை வளம் வந்து நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் இந்திர விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கோயில இருந்து ஒரு பெரிய முரசு யானை மேல எடுத்துட்டு வந்துட்டு அந்த முரச அடித்துதான் அந்த விழாவை துவங்கி வைப்பார்கள். நிறைய பட்டி மண்டபங்கள் இருக்கும், அங்க வந்து நிறைய டிபேட்ஸ், நிறைய பிலாசபிக்கல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். மக்கள் எல்லாம் தோரணம் கட்டி ஊரே வந்து ஒரு விழா கோலமாக இருக்கும். ஸோ இந்த விழா முடிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சீத்தலை சாத்தனார், பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, இது மூணத்தையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க. வசின்னா இங்க மழை, மழை பெய்யணும், வளமா இருக்கணும் நாடு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாருமே வந்து மாதம் மும்மாரி பெய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுக்க. இந்த மும்மாரினா மூன்று முறை மழை பெய்யணும் ஒவ்வொரு மாதமும். அது என்ன மூன்று முறை அப்படின்னும் போது அதுக்கும் வகுத்திருக்காங்க. ஒரு மழை வந்து கடவுளால அருளப்பட்டு மழை பெய்ய வேண்டும், இன்னொன்று வந்து அந்த நாட்டை காக்கும் மன்னவனுக்காக ஒரு வானமே ஒரு மழையை பொழிவிக்கும், அதே போல அந்த மக்களுக்காக ஒரு மழை இருக்கும். இதுதான் மாதம் மும்மாரி பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது. ஸோ இந்த கருத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த பேண்டமிக், கொரோனா பேண்டமிக்ல இந்த கருத்துக்கள் எவ்வளோ வந்து 2000க்கு முன்னாடியே ஒரு நாடு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படி மூன்று விஷயங்கள் இவர்கள் இரண்டு பேருமே சொல்வது ஏறக்குறைய ஒரே மாதிரி ஒரே கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து ஹங்கர் இருக்கக்கூடாது. இதே தான் பாரதியாரும் வேற வேற மொழியில சொல்றாங்க. உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம். ஸோ ஹங்கரை போக்கணும், நோபடி ஹஸ் டு கோ டு பெட் வித் ஹங்கர் அப்படின்றது தான் இவங்களோட கருத்தா இருக்கு. பசியை போக்குறது தான் ஒரு நாட்டுடைய தலையாய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் பசியோடு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நோய், இதையும் போக்க வேண்டும். அடுத்தது எனிமிட்டியும் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் இருக்கணும் எல்லாரோடையும் அப்படின்றது தான் இப்படி ஒழுங்கா இருக்கிறது தான் ஒரு நாடு. இதுதான் மன்னவனோட கடமை, தலையாய கடமை அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.